அனைவருக்கும் வணக்கம். சர்வம் அகாடமி சார்பாக நாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆறாம் வகுப்பு இயல் மூன்றில் எந்திர உலகம், அதாவது இயல் மூன்றில் இருக்கிற எந்திர உலகம், அதாவது அறிவியலை பற்றி பார்க்க போகிறோம். அந்த அறிவியலில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆள்வோம், கணியனின் நண்பன், ஒளி பிறந்தது, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், அதாவது மொயினுடைய முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்ற இயல் மூன்றில் அமைந்திருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, அறிவியல் ஆத்திச்சூடை பற்றி பார்க்கலாம். இதில் முக்கியமான குறிப்புகள் என்ன, டிஎன்பிசிக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது அறிவியல் ஆத்திச்சூடி, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் வந்து அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அகரவரிசையில் அறிவுரையை சொல்லும் ஆத்திச்சூடி அப்படின்னு பார்க்குறோம். ஆத்திச்சூடியை வந்து ஏற்றியவர் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து ஔவையார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பாரதியார் வந்து புதிய ஆத்திச்சூடி என்ற காலத்திற்கேற்ப ஒரு அறிவுரை நூலை வழங்கினான்னு பார்க்கணும். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மூன்று தகவல்கள் இருக்கிறது. ஆத்திச்சூடி என்பதனுடைய பொருள், ஆத்திச்சூடியை ஏற்றியவர் யார், புதிய ஆத்திச்சூடியை ஏற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார். ஆத்திச்சூடினா அகரவரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அகரவரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்து உலகினுடைய நலத்திற்காக வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு பார்க்குறோம். இதை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லை சு முத்து என்பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை ஏற்றிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு சொல்கிறாரு, உண்மையை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, உதடமாம் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது நெல்லை சுமுத்து என்பவர் என்ன பண்ணால் அகரவரிசையில் வந்து ஆ ஆ, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வரிசையாக ஆ அ இ உ இந்த ஏஏஐஓ ஓ ஔ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பாடல்கள் அமைந்துள்ளதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஔதடம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா மருந்து, ஔவையாருக்கு ஔதடம் அப்படின்றோம். ஸோ வந்து முக்கியமானது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மருந்து அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த நூல்வெளி அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆசிரியர், இந்த அறிவியல் ஆத்திச்சூனுடைய ஆசிரியர் வந்து நெல்லை சு முத்து. இந்த நெல்லை சு முத்து வந்து என்பவர் வந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்து, மேதகு அப்துல் கலாம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர், தம்மை வந்து ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர்னா தம்மை போல் சிந்தனை செய்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அவர்கள், அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவர் தான் இந்த நெல்லை சு முத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் வந்து ஒரு அறிவியல் கவிஞர் மற்றும் கவிஞர் அப்படின்னு பார்க்குறோம். இவர் வந்து பணியாற்றிய இடங்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் ஜாவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் வந்து முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரெண்டே ரெண்டு வாரிகள் தான், ரெண்டு வார்த்தைகள் தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை ஏற்றியவர் யார், மேதகு அப்துல் கலாம் அவர்களால் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த பாடப்பகுதியில் ரொம்ப முக்கியமானது போதும். இதில் மேலும் நம்ம வந்து இந்த பாடத்தில் ஏற்கனவே பார்த்தோம், ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார். ஆத்திச்சூடினா அகரவரிசையில் அமைந்துள்ள அறிவுரை கூறும் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ உடம்புக்கு வந்து உடல் நோய்க்கு மருந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நண்பர்களுடன் என்னது டேஷ் விளையாடு அப்படின்னா ஒருமித்து விளையாடுகிறன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே கண்டறிய அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டு கூட்டல் அறிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து ஓய்வர அப்படின்னா ஓய்வு கூட்டல் அற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏன் என்றுனா ஏன் என்று அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து
அவுதடம் ஆம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம பாடத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை தான் நம்ம இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உதடமாம் அப்படின்னு அவுதடமாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் சரியான ஆன்சர்னு பார்க்குறோம். ஸோ அணுகு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து எதிர் சொல்லை வந்து பார்க்குறாங்க. இது எதிர் சொல் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அணுகு என்றால் அதனுடைய எதிர் சொல் அப்படி என்னன்னு பார்க்குறோம். ஸோ அணுகு ஐயம் என்றால் என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஐயத்துக்கு வந்து தெளிவுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஊக்கத்துக்கு வந்து சோர்வுன்னு பார்க்குறோம். அப்புறம் வந்து உண்மை என்பது பொய்ன்னு பார்க்குறோம். அணுகு என்றால் விலகு, ஒரு இது கூடி செல்வது அதை விலகி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாடப்பகுதியில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அந்த குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த பாடத்துக்கு நம்ம போகலாம். இதே பாடத்தில் என்னென்னு பார்க்கலாம். அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அறிவியலுக்கு வந்து எல்லை இல்லை. காற்றில் வந்து ஆய்வுகள் நடக்கின்றன, மண்ணில் நடக்கிறது, விண்ணில் நடக்கிறது, கடலில் நடக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ உலகமே வந்து மனிதனுடைய எந்திரமாக மாறிக்கிறது. மனிதன் வந்து பல பாகங்களை வந்து மாற்ற உடலிலேயே மனித உடலிலேயே பாகங்களை மாற்றிக்கொள்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதற்கான வளர்ச்சிகள் வந்து அடைந்து கொடுக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ வந்து ஸோ பாடல் ஆசிரியர் குழு வந்து பார்த்திங்கன்னா இந்த சும்மா படித்து தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப தேவையான குறி டிஎன்பிசிக்கு தேவையான குறிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும், சாத்திரம் கற்போம், பாரதியார் இயற்றிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இயற்றிய வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ரொம்ப ஈஸியானது, நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். அது அடுத்து ரொம்ப முக்கியமான பார்த்தோம் அப்படின்னா கணியனின் நண்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இந்திர மனிதனை பற்றி வந்து ஒரு கதையாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கார்ல் கபக் என்பவர் வந்து செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் தான் வந்து பார்த்திங்கன்னா 1920 என்பது ரோபோ, அதாவது ரோபோ ரோபோட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ரோபோ என்பதனுடைய பொருள் வந்து அடிமை. ஸோ ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தியவர் செக் நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர் கார்ல் கபெக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் 1920 நாடகம் ஒன்றை நடத்துகிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரோபோ என்றால் அடிமை என்று பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மனிதன் முயற்சிக்கே மாற்றங்கள் தானே இயங்கும் இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா தானே இயங்கி ஆகும் அப்படின்னு, அதாவது மனிதன முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் வந்து தானே இயங்கி, இவை தோற்றத்தில் வந்து மனிதனைப் போல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதனைப் போல செயல்கள் நிறைய நிறைவேற்றும் என்று பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் அதாவது அந்த டிக்ஷனரி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு தெரிஞ்சிக்கும் மீனிங் வந்து சென்சார்னா நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னு தமிழினுடைய மீனிங் பார்த்துக்கணும். தமிழுடைய பொருள் சென்சாருடைய பொருள் வந்து அப்படின்னு பார்த்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1997 வந்து மே மாதம் ஒரு சதுரங்க போட்டி நடக்குது. அதாவது இந்த மனிதனுக்கு உண்டான அதாவது அந்த ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு மனிதனுக்கும் இடைக்கின்றே நடக்கின்ற ஒரு செஸ் போட்டி அது. அந்த செஸ் விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றவர் யாருன்னா உலக சாம்பியன் அந்த டைமில் வந்து உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎம் கம்ப்யூட்டர் உருவாக்கிய டீப் ப்ளூ என்ற மீதிரன் சூப்பர் கம்ப்யூட்டர் டீப் ப்ளூ என்ற சூப்பர் கம்ப்யூட்டரோட போட்டி போடுறாரு. ஆனால் முடிவில் என்னது இந்த ஐபிஎம் கம்ப்யூட்டர் தான் வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம முக்கியமாக இந்த பாடத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது உலகிலேயே முதன் முதலாக இந்த ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரோபோவினுடைய பெயர் வந்து சோஃபியா, இந்த ரோபோவினுடைய பெயர் வந்து சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உயிரில்லாத பொருளுக்கு வந்து ஐநா சபை பட்டம் வழங்கும் முறை வந்து இதுதான் வந்து அதாவது மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஃபியாவுக்கு ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ வந்து உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்து பட்டத்தை வழங்குவது இதுதான் ஐநா வந்து முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னை போன்ற இந்திர மனிதர்களுக்கு
இப்பட்டம் வழங்கியதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சோபியா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்திர உலகத்தை வந்து நம்ம முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அறிவியல் அறிஞர்களை பற்றி பார்த்தோம். அதாவது இந்த ரோபோன்ற வார்த்தையை கண்டுபிடித்தவர் யார், அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி தானியங்கியல் நுண்ணுறவு கணினா சென்சார் அப்படின்னு பார்க்கணும், ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா கேரி கேஸ்பரோவிஸ், கேரி கேஸ்பரோவ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1997 நடைபெற்ற ஒரு செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎம் கம்ப்யூட்டராக கூட தோற்று வந்து பார்த்திங்கன்னா தோத்துடுறாரு. அந்த கம்ப்யூட்டரின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா டீப் ப்ளூ. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர், அதாவது மீதிறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டர்னால் மீதிறன் கணினின்னு பார்க்குறோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து முதலில் உலகில் முதல் முதலில் வந்து ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு அப்படின்னு கேட்டால் சவுதி அரேபியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள். ரோபோவின் பெயர் வந்து சோபியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ புதுமையில் வெற்றியாளர் என்ற பட்டத்தை ஐநா வழங்கி இருக்கிறது இந்த கம்ப்யூட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து நான் இன்னொரு பகுதியில் நம்ம புக் பேக் கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். இதில் முக்கியமான கொஷின்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒளி பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாமுடன் ஒரு நேர்காணலாக இந்த பாடம் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கலாம் அரங்கு அப்படின்ற ஒரு அரங்கு இருக்கிறது. ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து தமிழில் வந்து திருக்குறள் அவருக்கு வந்து கலாம் அவர்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிடித்த திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து அறவு, அதாவது தமிழில் வந்து பிடித்த குறள் அறிவு வற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படின்ற குறள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுன்னு பார்க்குறோம். அடுத்து வந்து லிவியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப் என்ற நூலும் அவருக்கு வந்து பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதை படித்தபோது தன்னம்பிக்கை அறிவு மகிழ்ச்சி அந்த மூன்று விஷயங்களும் வந்து அவர் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கருவிகள் வந்து கார்பின் ஏழியை வந்து 300 கிராம் எடையளவில் செயற்கை கால்கள் உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கார்பனியை பயன்படுத்தி வந்து 300 கிராம் எடையில் வந்து 3 கிலோ, முன்னாடி வந்து போலியால் பாதிக்கப்பட்டதுக்கு 3 கிலோ வந்து கொண்டதாக ஒரு கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் அதாவது கார்பன் இழை கொண்டு செய்யப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்கிறார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவரை பற்றி இந்த வரிகளில் சொல்லியிருக்கிறாங்க. பட் பாதுகாப்புத்துறை பொறுத்தவரை அக்னி பிரித்திவி ஏவுகணைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அவ்வளோ ரொம்பலாம் இந்தலாம் உள்ளே போய் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கினா போதும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து பார்த்திங்கன்னா 6000 வருடங்களுக்கு முன்பு வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ விண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கை உள்ள இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவல் டிஎன்பிசிக்கு அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது இலக்கண பகுதிகளாக அமைந்திருக்கிறது. ஸோ மொழிக்கு வந்து எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள், இறுதி அதாவது இடையண எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் பார்க்குறோம். இன்னொரு பகுதியில் இலக்கண பகுதியில் பார்க்கலாம். இந்த 7-3 முக்கியமான குறிப்புகளை நம்ம பார்த்தோம். இது தெரிஞ்சுக்கிட்டாவே 6வது புத்தகத்தில் இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.